அண்ணே ஒரு சைக்கிள் ஒண்ணு விடுங்க. நீ இந்த ஊர் தானே? ஆமா. தெரியாத ஆளுக்கெல்லாம் நான் சைக்கிள் குடுக்கறது இல்ல. யாரையாவது சொல்ல சொல்லு, சைக்கிள் தரேன். ஏட்டையா தரமாட்டாரா? குடியா நம்ம ஆளுதான். ஏட்டையா அவைக்கு வேண்டிய ஆளா? அத புது சைக்கிள் வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போ. சரி. அட பயல, இவர் பேர் எழுதிக்கடா. ஏட்டையா சொல்றாருல, அவர் பேர் எழுதிக்க. சரி சரி சரி. எனக்கு போறேன். என்னங்க என்ன சார் மட்டுமில்லை சில பெரிய மனுஷங்க திருடனையே அடமானம் வச்சுக்கிறாங்க. ஆமா, இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு நீ ஏன் திருடணும்? காது இங்கதான் இருக்கு, சொல்லுப்பா. ஐயோ, இடைஞ்சல் பண்றிய? நான் சொல்றதை கேளுங்க சார். இது எங்க பெரியக்கா, இவங்க சின்னக்கா, ரெண்டு பேருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகல. வீட்டுக்கு ஒரே அப்புறம் நான் தான். எனக்கு வேற தொழில் தெரியாது, அதனால இந்த தொழில் இறங்கிட்டேன். வேற என்ன பண்ண சொல்றீங்க? இது சின்ன பொண்ணு, கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அக்காவுக்கு ஏன் கல்யாணம் ஆகல? கவர்மெண்ட் உத்தியம் பாக்குறவன சொல்லுப்பா, நான் திருப்பிடுறேன். நல்ல குடும்பம், பல்கலை கழகம், தம்பிய நல்லாவே வளர்த்து வச்சிருக்கீங்க. அடே பெரியவன், நான் சொல்றேன், இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் பண்ணாத. டெய்லி சில்லற வர்ற மாதிரி வியாபாரம் பண்ணு. சரி சார். நீ செஞ்ச வேலைக்கு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள அனுப்பியிருப்பேன். ஏதோ திருசுக்காக விட்டு போறேன். வர்றேன். மூணு தடவை வர மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லிட்டு போறீங்க. ஒன்ன நீ வச்சுக்க, ரெண்ட பேசிக்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா அக்கா என்ன பாருங்க. என்ன அக்கா? நீ பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் மலை மேல கஞ்சா செடிய போட்டு ஹெலிகாப்டர்ல கடத்துறாங்க. நம்ம பொட்டனா போட்டாலும் கண்டுபிடிச்சாங்க, சில்லறை வித்தாலும் கண்டுபிடிச்சாங்க. நேத்து கொடுத்தது லைட்டா இருந்துச்சு, இன்னைக்காவது ஸ்ட்ராங்கா இருக்கும்ல? தாங்கதே அடி உட்காரு. இங்க பாருங்கடா, ரெண்டு வாத்துக வருது. தாங்கடா வாத்துக்களா, எந்த வயல தவகளை எப்படி திண்டு வரீங்க? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. என்னோட நீங்க என்ன வாத்தியோ? போனா சொர குடுக்க. யோ, நீ என்ன அமதா பச்சை நினைப்பா உனக்கு? புரியா சரக்க அண்ணா, கஞ்சா குடிச்சா வளர்ந்துருவாங்கன்னு சொன்னாங்களே, நாங்க இன்னும் வளரவே இல்லையா? கஞ்சா குடிச்சா நீங்க வளர மாட்டீங்க, கஞ்சா தொழில் தான் வளரும். என்ன முகம் முடிச்சிட மாதிரியா வர்றீங்க? செய்யற தப்பு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான்
முகத்தை மூடி திருட மாதிரி வந்திருக்கேன். ஆமா, இவ்வளவு பப்ளிக்கா கஞ்சரிக்கிறிய, போலீஸ் சொல்லதில்ல கிடையாதா? எதை பிடிக்கணுமோ அதை விட்டுருவாங்க, இதை பிடிக்க போறாங்களாக்கா. இப்ப 7:00 ஒருத்தர் இந்த ஊருக்கு இதுக்குன்னு ஸ்பெஷலா வந்திருக்காரு, அவர் பயங்கரமான கில்லாடி ஆச்சே. கிழிச்சாரு, நான் அவர் பைக்ல பரிசு அடிச்சு அவர் சொன்னதா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன், இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? குடிக்கத்தான், சிகரெட் குடிக்கத்தான். இந்த ஆமா, இது ஒரிஜினல் தானே? குடிச்சு பாருங்க, முற்றும் திறந்த நல்ல ஏற்பாடும் உட்கார்ந்து இழங்க. அதையும் இப்ப பாத்துருவோம். கொஞ்சம் பத்த வைக்கிறீங்க? நல்லா இழங்க. நீ ஒரு போலீஸ்காரன், கஞ்சா விக்கிறவங்கள புடிச்சிட்டு வான்னு சொன்னா நீங்க குடிச்சிட்டு வந்து நிக்கிறியா? நிரபராதிய விசாரிக்காமலேயே குற்றவாளி ஆக்க கூடாது சார். அவ விக்கிறது உண்மையிலேயே கஞ்சாவா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சார். ஷட் அப், இதுக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? நியாயப்படி உன்னை டிஸ்மிஸ் செய்யணும் சார். சார், அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க சார். இந்த நாட்டில் உள்ள 80 கோடி மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அவனை எப்படியும் புடிச்சே தீர்வேன். அவரு மூளைய வச்சு நடிச்சு பொதுமக்களை கவர்ந்து நடிகர் திலகம்னு பேர் வாங்கலையா? ஐயோ, ஏ ராசா, ஏ மகராசா, சாதாரண நடிப்பா, டேய் அவர்னா எனக்கு உஸ்ஸுடா. அட அத விடு, இந்த காலத்துல இளையராஜா விதவிதமா பாட்டு போட்டு ஜனங்களை கவர்ந்து இசைஞானின்னு பேருவாங்களையா? அவரு ராசான்னா ராசாதான். நீ வேணா பாருக்கா, நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மரியாவும் இளையராஜா மரியாவும் பேரெடுக்க போறேன், தெரியுமில்ல? அட பாவி, எதற்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு வியவஸ்தையே வேணாமா? இன்னைக்கு 300, நாளைக்கு 3000, நாளைக்கு 3 லட்சம், அப்புறம் 30 கோடி. என்னடி சின்ன பிள்ளையா இருக்கும் போது பால் கூட குடிக்க மாட்டா, ப்ரூன்ட்டு போயிருவா. இன்னைக்கு 3000, 3 லட்சம், 3 கோடி. இவனே தாங்கிறேன். மூளைய வச்சுதான் வந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, புகை நுழைய முடியாத இடத்துல எல்லாம் போலீஸ்காரன் நுழைஞ்சிருவான். என்ன சொன்ன, சிவாஜி கணேசன் இளையராஜா மாதிரி மூளைய வச்சு சம்பாதிக்க போறியா? இவங்க மட்டும் மூளைய வச்சு சம்பாதிக்கிறடா, இன்னும் சில பேர் மூளைய வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? மதுரை முனியாண்டி விளாசி, தலப்பாக்கட்டி கடை, போனார் கடை, வேலு மில்ட்ரி ஹோட்டல், இவங்களும் மூளைய வச்சுதான் சம்பாதிக்கிறாங்க. என்ன ஒண்ணு வித்தியாசம், சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க, இவங்க தட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி ஓ மூளையும் தட்டுலதான் வச்சு. என்னம்மா சொன்ன, தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ? நீங்க ஒண்ணு உங்க செலவுல போட வேணா. இத பாத்தீங்களா, அரசாங்க செலவுல காப்ப நானே கொண்டு வந்திருக்கேன். கேட்டையா, என் தம்பி என்ன செஞ்சான்? உங்க தம்பி செஞ்சது கொஞ்சமா நெஞ்சமா, புத்தகமான போலீஸ்காரன் என்ன கஞ்சா குடிக்க வச்சு கதற வச்சு விட்டானே. ஏய், ஐ வில் அரஸ்ட் யூ. கேட்டையா, அப்ப ஒரு பேச்சு இப்ப ஒரு பேச்சா? உங்களை நம்பி தானே யாரில இறங்கினா? நல்ல கீழே இறங்குடா, வாடா. நீங்க தானே சொன்னீங்க? என்ன சொன்ன, தினசரி வருமானம் வர மாதிரியா ஏதாவது பண்ணு? அதுக்கு இந்த வியாபாரம் தான் கிடைச்சதா? வேற வியாபாரமே கிடைக்கலையா? நம்ம ஊர்ல உடனே விக்கிறது இந்த வியாபாரம் தான். இந்த வருமா, அவனை புடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டு வாசலே டென்ட் அடிச்சு படுத்து கிடப்பேன், ஜாக்கிரத. கொஞ்சம் தடுமாறிட்டேன், வெளியே சொல்லிடாதீங்க. நாராயண கட்சினாலும் போலீஸ் பிடிக்குது, சீட்டாருனாலும் பிடிக்குது, திருநாளும் பிடிக்குது. போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும், அது வழி இருக்கா? அருமையான ஐடியா இருக்கு. என்ன ஐடியாடா அண்ணா? அந்த கார் வருதுண்ணா, சத்த சாயத்தை ஊத்திக்கிட்டு மூச்சு விடாம படுத்துக்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். பாதுகாப்பாத்துக்குங்க. என்ன விட்டு ஓடி போக முடியுமா நீ? முடியுமா? என்னாச்சு? கார்கார ஒருத்தர் அடிச்சு போட்டு போயிட்டாங்க.
போலீஸ் வந்துருச்சு இல்ல, இனி நமக்கு என்ன வேலை, வாயா போலாம். அட பாவி, நீயா உன்னை உயிரோட புடிச்சு கொடுத்து ரிவார்டு வாங்கலாம்னு பார்த்தேன். எவனோ ஒரு படுவாவி போய் உன்ன கார் அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானடா. ஒரு பணக்காரன் செத்து இருந்தாலாவது அவங்க எல்லாம் வருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. இது அநாத பணம். இந்த மாதிரி சாவு போஸ்ட் மார்டம் 10 பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மளை அனுப்புவாங்க. 10 பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிருவாங்க. இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய வைக்குதே. டே, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? அடுத்த என்ன குரூப், கட்டியா பன்னீரத்த மாதிரி இருக்கு, தீ குறிப்பா தான் இருக்கும். அட பாவி, இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் என்ன அனாதே அந்த இடத்துல உட்கார வச்சுட்டியடா. எவ்வளவு நேரம் தான் அந்த பண்ணிய பசியோட காத்துக்கிட்டு இருக்குது. பக்கத்துல ஏதாவது டீ கடை இருந்துச்சுன்னா பண்ண கிண்ண தின்னுட்டு வந்துருவோம். இவனை இப்படியே விட்டுட்டு போக கூடாது. அப்புறம் நாய் நரி வந்து இழுத்துட்டு போய் 1 மாசம் வச்சுட்டீங்க, அப்படிப்பட்ட உருவம் என்ன பண்ணலாம்? ஆ கரெக்ட். தன்னை கொடுத்து போனவன் போனாண்டு. சீக்கிரம் பேசிட்டு போன்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கான கட்டப்பம் மாதிரி. இது இவனா பேசல, ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுக்கும் பேசணும்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். நரி நாய் எழுத்துட்டு போயிருச்சா? நல்ல வேட்டை அதுகளுக்கு. ஐயோ, என்ன பண்றதுனே தெரியலையே. படிச்சவனையா கொண்டு போயிட்டானுடா. ஐயோ, ஊருக்காரங்க வேற பாத்துட்டு போயிட்டாங்க. ஊருக்குள்ள போனா பேயின்னு விரட்டுவாங்க. நான் உயிரோடையும் போக முடியாது, பணமாவும் சுத்த முடியாது. ஐயோ, என்ன பண்ணுவேன்? ஐயோ, பணம்னு பேர் வாங்கிட்டனே. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன், இப்ப பணம் இல்லாம போனோம். பணத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேப்பாரு. இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது, ஊருக்குள்ளயும் தலையாட்ட முடியாது. சிவா 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 சிவா. ஏழுமலையானே உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் எல்லா இடத்துலயும் இருப்பானே. ஆமா ஆமா, அவர் துரும்புலயும் இருப்பார், தூண்லயும் இருப்பார். சாமி, ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே. ஆஹா, இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும். சாபாஷ். ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ், பிரமாதம். ஆமா, சாமி கூட ரொம்ப தூரத்திலிருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுதே. நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாடமே தேஞ்சு போயிருக்கோம். ஓஹோ, சாமி நீங்க ஏன் கஷாயம் போட்டீங்க? அது கஷாயமா? அது சுக்கிலையில போடுறது. இல்ல சாமி, காசாயம், அதாவது காய் உடை. ஓஹோ, அது ஒரு பெரிய ஸ்டோரி. பிரதி சாமி, எனக்கு வேலை இருக்கு சாமி, ஆனா நான் வேலையில இல்ல சாமி. வேலை இல்ல சாமி, ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி. என்ன தத்துவம், என்ன மகத்துவம்? ஆமா சாமி, எப்படி சாமி? நான் உயிரோட இருக்க சாமி, ஆனா உயிர் இல்ல சாமி. உயிர் இல்ல சாமி, ஆனா உயிரோட இருக்க சாமி. ஐயோ, எனக்கு தாடிய பிச்சுக்கணும் போல இருக்கு சாமி, ஆனா பிச்சுக்க முடியல சாமி. உயிர் இருந்தும் இல்லாம இருக்கிற இந்த ஜீவன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமைப்படுற சாமி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சாமி. நம்ம ரெண்டு பேத்தையும் கடவுள் எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கான் பாத்தீங்களா? எல்லாம் அவன் செயல். ஞான வண்டிடா, திருச்சி தம்பளம், தேவாரம், தொரை, பரமகுரு, எல்லாம் உங்க அருள். என்ன சாமி, போலீஸ்ல பெரியாருங்க பேர சொல்ற மாதிரியா இருக்கு? இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள். இத போலீஸ் அதிகாரிகள் வச்சுக்கிட்டா நாம என்ன செய்ய முடியும்? வாஸ்தவம் சாமி, நான் சின்ன சாமி, நீங்க பெரிய சாமி. உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எவர் எரும கண்ணு கூட திண்ணையில படுத்துக்கிற மாதிரி. சாமி சாமி, அடியனுக்கு வயிற்று பசி அதிகமா இருக்கிறது, கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா? நீங்களும் தின்று விட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள். அந்தாங்க என்ன சாமி, சில்லறையா இருக்கு, நேர்த்திக்கு வசூல். சென்று வாருங்கள். நல்ல சுவாமி. என்ன எரிச்சல், என்ன அரிப்பு, ஒரு படையே வந்துடும் போல் இருக்க. தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது இருக்கு. எட்டு ஏழுமலை, என்ன பிடிக்கிறதுக்காக
இந்த வேகத்துல அலையறியா? நல்ல வேலை செட்டு கையோட கொண்டு வந்தது நல்லதா போச்சு. சேவிங் கிட்ட எடுப்புல வச்சுக்குவோம். அண்டவா, நல்ல நேரத்துல நேத்து 7 மணியை காட்டி கொடுத்த. அப்பா இனிமே இங்க இருந்து ஆபத்து, அவன் வரட்டும். வாங்க சாமி, வாங்க சாமி. சிவா 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 சிவா. சாமி, தாங்கள் பசியாறி விட்டீர்களா? இந்த கட்டை 6 நாள் என்ன, 6ஆவிட்டால் என்ன? சுவாமி தொடாதீர்கள். தேன் ஒன்று இருக்கிறது, இருந்து விட்டு போகட்டுமே. அதுவும் ஒரு ஜீவன் தானே, இதுலயே வாழ்ந்து விட்டு போகட்டும். நான் இன்றைக்கே காசி போறதா முடிவு பண்ணி விட்டேன். என்ன அப்படி திடீர் முடிவு? இன்னைக்கு தான் ஏட்ட தெரிஞ்சுகிட்டேன். எப்படி? இன்னைக்கு தான் ஏட்ல எழுதி வச்சிருந்தது தெரிஞ்சுகிட்டேன். எப்படி இந்த திடீர் ஞானம்? உங்களுக்கு இட்லி வாங்க பண்ணலையா, அப்பதான் ஞானம் வந்தது. அடாடாடாடா, புத்தருக்கு போதி மரத்திலே ஞானம் வந்தது, உங்களுக்கு இட்லி கடையிலே ஞானம் வந்தது. யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு. சாமி இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுகிறேன் பண்ணுகிறேன். சென்று வாருங்கள் சென்று வாருங்கள். இந்த தொண்டனுக்கு ஒரு குண்டன். சீ தொண்டன். ஐயா நீங்க கும்பகர தங்கவதான் தேடி போறீங்க? ஆமா சாமி. அவன் இருக்கிறடா எனக்கு தெரியும். எங்க இருக்கான்? கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமியார் வேஷம் போட்டு இட்லி நின்னுட்டு இருக்கான். கேட்டா சொல்ல மாட்டான், அடி அடி அடிச்சு மடக்கிருங்க. உனக்கு வச்சா வேட்டே ஒரே இடத்துல இருக்க கூடாது, இடத்த மாத்திக்கணும். இதுதான் நமக்கு ராசியான இடம். பாத்தீங்களா, போலீஸ் உடனே காக்கா பிடிக்கிறான், இவனை விடவே கூடாது. நான் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நான் யார் தெரியுமா? நல்லாவே தெரியும் தங்கையா. ஐயோ நான் தங்கையா இல்ல, சின்ன சின்னையாவா இல்ல பெரியவா? நான் சொல்றத கேளுங்க. நான் 7 மலைதான். அட பாவீங்களா, என்ன போய் கும்பக்கர தங்கையான்னு நொய் நொய் நொக்கி புட்டீங்களையா? கஞ்சா கடத்தரவனை பிடிக்கிறதுக்காகவும் கும்பக்கர தங்கையாவை பிடிக்கிறதுக்காகவும் மார்வேசத்துல அலைஞ்சேன், என்ன இப்படி பேக்ல பின்னி புட்டீங்களையா? சாரி. ஆமா சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிடுவீங்க, 2 மாசத்துக்குள்ள போடணும். இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்க. நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்கய்யா. ஐயோ அடிச்சு என்ன அவ்வையார் ஆக்கி விட்டானுங்களே. யார் சாமி நீங்க? நான் சாமியும் இல்ல பூதமும் இல்ல, நான் தான் உன் தம்பி கண்ணாயிரம். போது கண்ணாயிரமா, நீ செத்து போட்டதா சொன்னாங்களே, என்னடா அது கோலம்? நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன், எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்னடா உண்மை? வா இங்க அநியாயத்தை வந்து பாரு. உன் தம்பியை பிடிக்கிறதுக்காக பொய்யான தாடி வச்சேன், கடைசியில வேர்வையில வேர் விட்டு உண்மையான தாடி ஆயிரும் போல் இருக்கே. பாத்தியா, எல்லாரும் அவங்கவங்க தாடிய அவங்கவங்க வாரிக்கிறவாங்க, நீ என் தாடிய வர்ற. இல்ல அது இங்க வலிக்கும். அப்ப கடிக்கட்டுமா? ஐயோ அது அதை விட வலிக்கும். என்னடா சேருது கவலையப்படாத, ஊரை கூப்பிட்டு சின்னக்கா கழுத்துல தாலி கட்ட வை. ஐயோ நனஞ்ச வாட்டி தோஷம் தோஷம் தரையா குடிட்டு போன, எத்தனை வாட்டி தோசை கழிச்சானே தெரியலையே. அடிய ராசம்மா மூக்கம்மா மாமா மச்சான் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்களே வாங்களே, எல்லாரும் வாங்களே. கூப்பிடுறாங்களா? எல்லாரும் வாங்களையா? ஏன் என்னாச்சு? என்னாச்சு என்ன கேக்குறியா? தோஷம் மாத்திக்கிற தோஷம். தாடி அடியா? தாடி எப்படி எல்லாம் எடுக்க முடியாதுமா, கடையில போய் தான் எடுக்கணும். என் தங்கச்சி தோசை எடுக்கிறேன்னு சொல்லி குடும்பத்து வானத்தை எடுத்துட்டான். பாரு ஒழுங்கா சொல்றேன், என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டிடு. உன் தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுவேன். நீ முதல்ல அவன் கழுத்துல தாலியை கட்டு, அப்பதான் என் தம்பி வருவான். தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் தாலியை கட்டுவேன். முதல்ல கட்டு. சரி கட்டுங்க. உன் தம்பி வந்தா தான் தாலி கட்டுவேன். நீங்க தாலி கட்டதுக்கு அப்புறம் தான் அவன் வருவான். கட்டு போல கட்டு போல. உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிட்டு நினைக்காத, உன் தம்பி வந்தா தான் எங்க ரெண்டு பேத்துக்கு முதல் இரவு. எங்க உன் தம்பி? இந்த சாமி எனக்கு நல்லாவே தெரியுமே. சாமி எப்ப காசிலிருந்து வந்தீங்க? இப்ப 1 மணி. அடாடாடா, என் நேரத்தை பாத்தீங்களா? நான் தாலி கட்ட நேரம் கரெக்டா சாமி காசிலிருந்து வந்திருக்காரு. சாமி இவங்க தம்பி கஞ்சா கடத்தான், அவனை சீக்கிரம் பிடிக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. மகனே கண்ணு மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு,
பாவி நீயா, இது எனக்கு முன்னாலே தெரிஞ்சிருந்தா அப்பவே உன்னை கைது பண்ணிருப்பேன். அப்ப புடிச்சா அப்பவே முடிச்சிருக்குமே. கிளைமேக்ஸ்ல புடிச்சாதான் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், அரெஸ்ட் ஹிம், டோன்ட் டச் அப். இந்த கல்யாணம் முடிஞ்சு நானே இங்க வரலாம் இருந்தேன், கொஞ்சம் இருங்க. என்ன, நான் செஞ்ச குத்தத்துக்கு எனக்கு ஒரு 2-3 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. ஆனா இன்னையில இருந்து உனக்கு ஜென்ம தண்டனை, தீனி போட முடியாது. இன்ஸ்பெக்டர் லாரேடியா, என் கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? உங்க கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் இல்ல, எல்லாம் என் வாடிக்கைக்காரங்க. எனக்கு இல்லையா, உனக்கா? இலக்கியவாதிய ஊர்வலமா கூட்டு போனா 10 பேர் வர்றாங்க, விஞ்ஞானிய ஊர்வலமா கூட்டு போனா 5 பேர் வர்றாங்க, கஞ்சா விக்கிற திருட்டு பயல கூட்டு போற அவனை வழி அனுப்புறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? நாடு எப்படியா உருப்படும்? நீங்க வர்ற வரைக்கும் பட்டம் சிறக்குதானா? ஏய், யார் சொன்னது, யார் சொன்னது, யார் சொன்னதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். விடுங்க ஏட்டையா, எவன ஒத்திரிச்சல பேசுறான். நீ என்ன சொல்றது? ஐயோ, அடிக்காதீங்க. சும்மா அவரை அடிச்சீங்க, நடக்கிறதா வேற. இது பாத்தீங்களா, கம்ப அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் சும்மா வர்றேன், எனக்கு எதுக்கு வம்பு? வர்றீங்களா, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க. அடே அப்பா, எவ்வளவு பெரிய கூட்டம், நீங்க தேர்தலே நிக்கலாம். அடுத்த லட்சம் எப்ப? தகராறு அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.